அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்றைய இறை வார்த்தையை இப்போது கேட்கும் நீங்கள் பேறு பெற்றவர். தூய ஆவியாரே இந்த அருளை உங்களுள் பொழிந்தவர். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஆமோஸ் 5:4 இறைவசனம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14 இறைவசனம். உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக, அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ரோமியருக்கு திருமுகம் 12:2 இறைவசனம். திரு விவிலியத்தை முழுமையாக படித்தவர்களே முழு கிறிஸ்தவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். September 9, ஆண்டின் பொதுகாலம், 23rd ஞாயிறு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். 7, திருவசனங்கள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கபொழி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எஃபாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார். காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய அருள் வாக்குகள் அனைத்தும் ஆண்டவர் எவ்வாறு ஒடுக்கப்பட்டோர், பசித்திருப்போர், பார்வையற்றோர், நம்பிக்கை இழந்தோர் போன்ற அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கின்றார் என்பதை தெளிவாக கூறுகின்றன. இன்றைய முதல் வாசகம் ஏசாயா 35:4-7 உள்ள திருவசனங்களிலிருந்து வாசிக்கப்படுகின்றது. இப்பகுதியில் கூறப்பட்டுள்ள செய்திகள் நமக்கு வியப்பாக அமைகின்றன. ஒவ்வொரு வாக்கியமும் கடவுளின் மாபெரும் வல்ல செயல்களை மிக அழகாக எடுத்துரைக்கின்றன. அதாவது, கடவுள் தன் மக்களை நோக்கி வருகின்ற பொழுது, அல்லது கடவுள் தன் மக்களோடு இருக்கின்ற பொழுது, நம்முடைய கண்களுக்கு அல்லது நம்முடைய அறிவுக்கு எட்டாத வல்ல செயல்களெல்லாம் அதிசயமாக நடைபெறுகிறது என்பதை ஏசாயா இறைவாக்கினர் அழகாக கூறுகின்றார். எப்படி என்றால், பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும்,
கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும். தாகமுற்ற தரை நீர் ஊற்றுக்களால் நிறைந்திடும். இத்தகைய வல்ல செயல்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து வழியாக நடைபெறுவதை இன்றைய நற்செய்தியில் மார்க் விவரிக்கின்றார். எடுத்துக்காட்டாக, காது கேளாதவரும் சரளமாக வாய் பேச முடியாதவருமான ஒரு மாற்றுத் திறனாளியின் மேல் இயேசு பரிவு கொள்கின்றார். அவரை நலமாக்க, குணப்படுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யும் ஒவ்வொரு செயலும் அந்த கடநிலை மனிதர் மீது அவர் வைத்திருக்கும் எல்லையில்லா அன்பை அழகாக விவரிக்கின்றது. அவரின் அற்புத செயல்களால் அவருடைய காதுகள் திறக்கப்படுகின்றன. நாவும் கட்டவிழ்ந்து அவர் தெளிவாக பேசத் தொடங்குகின்றார். என்னே அற்புதம்! என்னே அவரது வல்ல செயல்! அன்புக்குரியவர்களே, அதே வல்ல இயேசு, அன்பர் இயேசு இன்றும் இப்போதும் நம் பிணிகளை சுமக்கின்றார். நம் கண்களுக்கு மிகவும் சவால்களாக இருக்கும் செயல்களை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நமது சுமைகளை அவர் சுமந்து கொள்ள தயாராகவே இருக்கின்றார். அவரது கரங்களை பற்றி பிடித்து கொண்டு மன்றாடுவோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் 146 நாங்கள் வாசிப்பது போல, நீர் ஒடுக்கப்பட்டோருக்கு அருகில் இருக்கின்றீர், பசித்தோருக்கு உணவளித்து அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றீர், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளித்து புதுவாழ்வு கொடுக்கின்றீர், பார்வையற்றோரின் கண்களை நீர் எப்போதும் திறக்கின்றீர், தாழ்த்தப்பட்டோரை, ஒடுக்கப்பட்டோரை, விளிம்பு நிலையில் இருப்போரை சமூகத்தின் மைய நிலைக்கு நீர் அழைத்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையிழந்த தருணங்களையெல்லாம் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு நம்பிக்கையாய் வாரும். நம்பிக்கை தீபமாய் எங்கள் உள்ளத்திலே நீர் ஒளியேற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் எங்களோடு பயணம் செய்யும். ஆமென். பாடல் இசைப்போ இணையில்லாதவர், தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போ இணையில்லாதவர், தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்துக்கொள்ளுங்கள். சபை உரையாளர் 11:10 வாருங்கள், புகழ் பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், மீட்பின் பாறை நம் இறைவனே, ஆர்ப்பரித்து பாடுங்கள், நன்றியோடு அவர் முன்னே மகிழ்ந்து சென்றிடுவோ, நன்றியோடு அவர் முன்னே மகிழ்ந்து சென்றிடுவோ. புகழ்ச்சி நிறைந்த பாக்களிசைத்து அவரை போற்றிடுவோ, புகழ்ச்சி நிறைந்த பாக்களிசைத்து அவரை போற்றிடுவோ. ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம் இணையில்லாதவர், தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியானவர்.
உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. சபை உரையாளர் 12:1. ஏனெனில் அவர் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் உயர்ந்த பேரரசர், மலைகளும் கடலும் படைத்தவர் அவரே, மலைகளும் கடலும் படைத்தவர் அவரே. நம்மை படைத்த ஆண்டவர் முன் தாழ்பணிந்திடுவோம், நம்மை படைத்த ஆண்டவர் முன் தாழ்பணிந்திடுவோம். ஆண்டவர்க்கு பாடல் இசைப்போம் பணிந்து போற்றி புகழ தகுதியானவர். ஆண்டவர்க்கு பாடல் இசைக்கு இணையில்லாதவர், தாழ்பணிந்து போற்றி புகழ தகுதியான